நான் என்றாலது நான் இல்லை நான் என்றாலது நான் இல்லை நான் யார் எனக்கென்று ஒரு பெயர் இருக்கிறதா ஒரு உடல் இருக்கிறதா அதனுள் உயிர் இருக்கிறதா இருக்கிறது காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா என்று சொன்னார்கள் காயம் என்றால் இந்த உடல்தான் இந்த உடல் எப்படி பொய்யாகும் உடல் இருக்கிறது அதில் உயிரும் இருக்கிறது அதில் உணர்வும் இருக்கிறது அந்த உணர்வுதானே உயிர் எப்படி காயம் பொய் என்று சொல்ல முடியும் முடியாது இஸ்லாம் மதம் இறைவனுக்கு உருவம் இல்லை என்று சொல்கிறது உலகத்தில் இந்த அண்டத்தில் நாம் காணக்கூடிய அனைத்திற்குமே ஒரு உருவம் இருக்கிறது காற்றுக்கு கூட உடலில் வைக்கும் பொழுது அல்லது ஒரு பையில் அடைக்கும் பொழுது எடை இருக்கிறது வாசம் இருக்கிறது ஆதலினால் உருவம் இல்லை என்று சொல்வது அந்த மதத்திற்கே உரியது ஆனால் நாம் பார்க்கக்கூடிய அனைத்துமே ஏதாவது ஒரு பொருளால் ஆனதுதான் இந்த உலகமே பொருளால் ஆனதுதான் பொருள்வாதம் என்று சொல்வார்கள் இந்த நமக்கு உடல் இருக்கிறது அதில் உயிரும் இருக்கிறது இந்த உடலுக்கு உருவமும் இருக்கிறது நாம் பார்க்கக்கூடிய கோயில்கள் அதில் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாவற்றிலுமே உருவம் இருக்கிறது இது இந்து மதத்திலும் இருக்கிறது எல்லா மதத்திலுமே உருவம் இருக்கிறது இஸ்லாத்தை தவிர இந்த சாமி சிலைகளை எல்லோரும் பார்க்கின்றனர் சிவனை பார்த்ததில்லை நாராயணனை பார்த்ததில்லை ஆனால் எல்லாவற்றிற்கும் உருவம் கொடுத்துள்ளனர் கற்பனை சக்தி இவர்களுக்கு மிக 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 அதிகம் இந்த சிற்பங்களை செதுக்கிய சிற்பிகள் நல்ல ஞானம் உள்ளவர்கள் யாரோ சொன்னார்கள் அவர்களுக்கு முகம் இருக்கும் கை இருக்கும் வாய் இருக்கும் கால் இருக்கும் தலை இருக்கும் அதில் கண் இருக்கும் மூக்கிருக்கும் காதிருக்கும் என்று சொன்னதை வைத்து இந்த உருவங்களை படைத்தார்கள் உருவமில்லாத பொருள் எதுவுமே இல்லை நாம் சாப்பிடக்கூடிய உணவில் உருவம் இருக்கிறது அரிசி அந்த ஒரு பாத்திரம் தண்ணீர் தண்ணீர் பார்க்க முடியவில்லை ஆனால் அது ஒரு பாத்திரத்தில் வைத்தால் அதை பார்க்க முடிகிறது அது நம் முகத்தை காண்பித்தால் நம் முகம் தெரிகிறது ஆதலினால் உருவம் இல்லை என்று சொல்வது சிலருக்கு அது சரியாக இருக்கும் ஆனால் எனக்கு அது சரியாக இல்லை இந்த உடல் அழியக்கூடியதுதான் இந்த உயிர் போன பிறகு இந்த உடல் தேவையற்றதாகிவிடும் ஒன்று புதைப்பார்கள் அல்லது எரித்து விடுவார்கள் ஆனால் அந்த உயிர் எங்கே இருந்தது எங்கே போகிறது அது உணர்வோடு போய்விட்டது உடல் அழியும் பொழுது இந்த உணர்வும் உயிரும் அழிந்து விடுகிறது வேற எங்கேயும் அதை காண முடியாது ஆதலினால் உயிர் உடல் அத்தனையுமே உலகத்தில் எல்லா பொருள்களிலுமே இருக்கிறது நாம் பார்க்கக்கூடிய இந்த மரங்களில் இலையில் உயிர் இருக்கிறது ஏனென்றால் அது வளர்கிறது காய்ந்து பழுத்து கீழே விழுந்து விடுகிறது இதோ நாம் பார்க்கக்கூடிய வெளிச்சம் கண்ணுக்கு தெரியவில்லை ஆனால் நம்முடைய நிழல் வந்து பூமியில் படுகிறது நாம் எல்லாவற்றையும் கண்ணால் பார்க்க முடிகிறது இந்த உணர்வால் நம் ஐம்புலன்கள் என்று சொல்வார்கள் ஐம்புலன்கள் என்றால் என்ன கண்ணால் காண்பது காதால் கேட்பது நாக்கால் உணர்வு ருசியை உணர்வது தொடு உணர்ச்சி
மூளை எல்லாவற்றையும் அறிதல், இது எல்லாமே வந்து இந்த ஐம்புலன்களும் ஆனதுதான். இந்த ஐம்புலன்களை நமக்கு கொடுத்தது யார்? யாரோ ஒருவர் சொன்னார் இது மண், இது பானை, இது சிலை என்று. ஆனால் கடவுளை யாரும் சொன்னார்கள், பிற்காலத்தில் சொன்னார்கள். நாமெல்லாம் இயற்கையை வழிபட்டவர்கள், தமிழர்கள் அதுவும் 10,000 வருடங்களுக்கு முன்பே இயற்கையை வணங்கியவர்கள், முன்னோர்களை வழிபட்டவர்கள், இயற்கையைத்தான் வழிபட்டவர்கள். பிற்காலத்தில்தான் இதையெல்லாம் சில சூழ்ச்சியால் மாற்றிவிட்டனர், அதை மக்கள் நம்புகின்றனர். என்னை பொறுத்தவரையில் இந்த உடல் உயிர் எல்லாமே அழியக்கூடியதுதான். என்றாவது அதிக நாள் கடைசி வரை உயிருடன் வாழக்கூடியது என்றால் இல்லை. கோயில்கள் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய சிலைகள் இருக்கும், அதிலே வழிபடுபவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். மாற்றம்தான் உலகத்தில் உண்மையானது, மாற்றம் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஆதலினால் காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா என்றால் ரெண்டுமே இருக்கு, காயும் இருக்கிறது, அந்த காற்றடைத்த பையும் இருக்கிறது, காற்றும் இருக்கிறது, நம் உடலில் இருக்கக்கூடிய வெப்பமும் இருக்கிறது, அனைத்துமே இருக்கிறது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், வெப்பம் என்று சொல்வார்கள். நம் உடலும் இந்த அணுக்களால் தான் ஆனது. அணுக்கள் இல்லை என்றால் நாம் இல்லை. இந்த அண்டமே அணுக்களால் ஆனதுதான். இதை புரிந்து கொண்டால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அவரவர்கள் நம்பிக்கை அவர்களுடையது, அவ்வளவே. நான் நடராஜன். எனக்கென்று ஒரு உடல் இருக்கிறது, உருவம் இருக்கிறது, உயிரும் இருக்கிறது. இந்த மூன்றையும், உடலையும் உயிரையும் கொடுத்தது யார்? தாயும் தந்தையும். தாய் தந்தை இல்லாமல் எந்த விதமான உயிரும் பிறக்கவில்லை. தாய் தந்தையர்கள் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள். நாம் மனித குரங்கில் இருந்துதான் நாம் வந்தோம், நாகரிகம் அடைந்தோம். இன்று நம்மால் அதை அறிய முடிகிறது. அறிய முடிவதற்கு காரணம் நம்மிடம் இருக்கக்கூடிய அறிவு, பகுத்தறிவு. தாய் தந்தை இல்லாமல் உலகத்தில் யாரும் பிறக்கவில்லை. அப்படி இருப்பதாக சொன்னால் அதை நம்புவதற்கு இடம் இல்லை. நான் அப்படி நம்புவதில்லை. பரிணாம கொள்கையில் எனக்கு நம்பிக்கை உண்டு. நாம் பார்க்கக்கூடிய தொலைநோக்கு கண்ணாடியில் பார்த்தால் அதில் அமீபா தெரியும். கண்ணுக்கு தெரியாது, ஆனால் உயிருடன் இருக்கிறது. நம் உடலுக்குள் அது சென்றுவிட்டால் பலவிதமான தீமைகளை உண்டாக்கும், நோய்களை உண்டாக்கும். வைரஸ் என்று சொல்கிறோமே, அதுவும் உருவம் கிடையாது, ஆனால் நம் உடலில் இரத்தத்தில் கலந்துவிட்டால் நம்முடைய மூச்சுக்குழலில், தொண்டையில், நுரையீரலில் நுழைந்துவிட்டால் அந்த கிருமி பலவிதமான கேடுகளை உண்டாக்கும், உயிரையே போக்கிவிடும். அதற்கும் உருவமற்றதுதான், ஆனால் அதன் செயல்பாடு உண்டு. எனவே இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை படைத்தவர்கள் தாய் தந்தையர்கள்தான். ஆதலினால்தான் நாம் முன்னோர்களை வணங்க வேண்டும் என்பது. நம்முடைய முன்னோர்கள் இந்த 7 தலைமுறை என்று சொல்வார்கள்,
அதற்கு முன்பு யார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சாதியோ சமயமோ எதுவுமே இல்லை. இதில் எல்லாம் பிற்காலத்தில் கொண்டு வந்ததுதான். கடலுக்கு சாதி கிடையாது, மதம் கிடையாது, எல்லாருக்கும் பொது. கடலில் காய்ச்சி எடுக்கக்கூடிய உப்புக்கு சாதி கிடையாது, மதம் கிடையாது, யார் வேணாலும் எடுத்து அதை சாப்பிடலாம். இந்த உலகமே பொதுவானதுதான். இந்த பூமியும் பொதுதான், எல்லோரும் வாழக்கூடியதுதான். இது என்னுடையது என்று யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. இன்று இருப்பார், நாளை இல்லை. நேற்றிருந்தார், இன்று இருக்கிறார். அப்படித்தான். ஆதலினால் இந்த பொதுவான விஷயங்களை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் பெயர் நடராஜன். நான் எனக்கு உடல் உண்டு, உருவம் உண்டு, உயிரும் உண்டு. என்னை உருவாக்கியவர்கள் எனது தாய் தந்தை. என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நான் உருவாக்கியவர்கள். இவர்கெல்லாம் காயம் பொய் என்றால் உடல் பொய்யல்ல, உடல் இருக்கிறது. இந்த காற்றடித்த பையும் இருக்கிறது. அது அந்த அண்டத்தில், இந்த பூமியிலே அந்த காற்றும் இருக்கிறது. ஆதலினால் இது எல்லாம் பொய்யில்லை, உண்மைதான், உண்மையே.